ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 9 நான் எதனா ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும். லைக் சப்போஸ் 9 ரொம்ப ஈஸியான நம்பர், ஸோ 999 கொடுத்துருக்குறாங்க, இல்லை 49 கொடுத்துருக்குறாங்க, இது கூட ஏதாவது ஒரு அன்னோன் நம்பர்ஸால் நான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் எப்படி சிம்பிள் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ த பியூட்டி ஆஃப் 9 இன் மல்டிப்ளிகேஷன். சரியா பார்ப்போம், பாருங்களேன் இந்த க்வெஸ்சனை பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் ஆஃப், ரைட், ஸோ லெட் மீ சூஸ் த பென். ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ கிவன் நம்பர் பை 9 டபுள் 9 ட்ரிபிள் 9 எக்ஸெட்ரா. அப்போ அது என்னது? தட் இஸ் நத்திங் பட் 10 to the power n-1. சப்போஸ் என் வந்து 1 நினச்சிக்கோங்க. ஸோ 10 to the power 1 இஸ் 10. 10-1 9, ஃபஸ்ட் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுது. 99 வேணும்னா 10 to the power 2, தட் இஸ் 100-1, தட் இஸ் 99. ஸோ இது மாதிரி காம்பினேஷன்ஸில் வந்ததுன்னா அது கூட ஒரு அன்னோன் நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணேன். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 99 இருக்குது. ஸோ இது கூட 3893 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா நம்ம பார்ப்போம் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ இது மாதிரி 99 இருந்துச்சுன்னா 99 மொத்தம் எத்தனை 9? 2 9. சரியா, ஸோ இந்த 2 9 நான் என்ன பண்ணணும்னா 2 0 பக்கத்தில் எழுதணும். ஸோ 3893 பக்கத்தில் 2 0 எழுதிட்டேன். சரியா, அது கூட நான் சப்ட்ராக்ட் பண்ணணும், ஏன்னா 10 to the power n-1 தான் 9 99 ட்ரிபிள் 9 இதெல்லாம் ஜென்ரேட் ஆகுது. ஸோ சப்ட்ராக்ட் பண்ண, என்ன சப்ட்ராக்ட் பண்ணோம், 3893 நான் சப்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வில் பி மை சொல்யூஷன். சரி எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறது? ஸோ இங்கே 0 3 போக பக்கத்தில் இருந்து பாரோ பண்ணுறேன், இங்கேயும் 0 2. ஸோ இது 10 ஆகிடும், 10 பாரோ பண்ணால் திஸ் பிகம்ஸ் 9. ஸோ 10 3 போச்சுன்னா 7, 9 போயிடுச்சுன்னா 0, 2 8 போகாது. ஸோ என்ன பண்ணுறேன், அகெயின் ஐ எம் பாரோவிங் இட். ஸோ திஸ் பிகம்ஸ் 8, திஸ் பிகம்ஸ் 12 8 போச்சுன்னா 4, 8 3 போனால் 5, தென் அகெயின் 8 and 3. ஸோ லெட் மீ ரைட் லைக் திஸ். ஸோ என்னது, 385407 இஸ் மை சொல்யூஷன். சரி சார், இதை நான் எப்படி சரின்றத செக் பண்ணோம், நான் ஒரு கால்குலேட்டரை இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ கால்குலேட்டரை செக் பண்ணி பார்த்தேன். ஸோ 3893 அதான் நம்மளோட க்வெஸ்சன், இன்டூ நான் 99 பண்ணுறேன், ஈக்குவல் டு 385407. ஸோ நம்மளுடைய சொல்யூஷன் என்னது? ரைட். இதே சிமிலராக யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட பியோட சொல்யூஷன் சியோட சொல்யூஷன் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பியோட ஆன்சர் என்னது, அதே மாதிரி சியோட ஆன்சரும் என்னதுன்றதை நீங்கள் சொல்லணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடை. ஸோ இங்கே எத்தனை 9 இருக்குது? 3 9 இருக்குது. ஸோ இங்கே எத்தனை 0 போடணும்? 4 3 2 7 பக்கத்தில் எத்தனை 0 போடணும்? 3 0 போடணும். டை ஹவ் டு சப்ட்ராக்ட் வித் 4 3 2 7, அவ்வளோதான் ஆன்சர். அதே மாதிரி இதையும் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பிக்கும் சிக்கும் என்ன ஆன்சர்ன்றதை போடுங்க. இந்த டெக்னிக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் வந்து இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லலாம் டக் அண்ட் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு இது மாதிரி மல்டிப்ளிகேஷன் சம்மந்தமானதை நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சிம்பிள் டெக்னிக் மூலமாக நம்ம அதெல்லாம் சால்வ் பண்ணி ஆன்சரை ஈஸியாக கிராக் பண்ணி நம்ம எக்ஸாமை சீக்கிரமாக, டைம் இல்லை அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் சொல்லாமல் நம்ம இதெல்லாத்தையும் கிராக் பண்ணலாம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், சி யூ வித் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இந்த நெக்ஸ்ட் செஷன். பை பை.